ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜிபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தமாரி சூப்பரான முருங்கைக்கீரை குழம்பும் அதோட ஸ்ரைடிஷுக்கு வாழைக்காய் பொரியலும். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை குழம்பு மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். 50 துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு நல்லா வெந்துருச்சு. துவரம்பருப்பு வெந்த பிறகு தான் நான் பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்ப்பேன். 1/2 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்கிறதுக்கும் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் தான். முருங்கைக்கீரை குழம்புக்கு காரம் லிமிட்டாக தான் இருக்கணும். அதிக காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. பருப்பையும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம பருப்பு வேக வைக்கிறது அரிசி கழுவுன தண்ணியில் வேக வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூனு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகத்தை அரைச்சி சேர்க்காமல் நம்ம இந்தமாரி குழம்பு கொதிக்கும் போதே போட்டு வேக வச்சுக்கலாம். 1/20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம புளி சேர்க்க போகிறதில்லை. அதுக்காக தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை, கொஞ்சம் பெருசாக இருக்கிற தக்காளியவே சேர்த்துக்கோங்க. இலசு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1/3 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன். இலசு கீரையாக இருந்தால் ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை, அந்த பச்சை மாறாமல் இறக்கிடணும். கீரை போட்ட பிறகு ரொம்பவும் கொதிக்க வைக்கக்கூடாது. இதுமாரி கொதிக்க வச்சோன்னா கசப்பாயிடும். கீரை வெந்துடுச்சு. கீரையில் அரைச்சி ஊற்ற வேண்டிய பொருளை பார்க்கலாம். இந்தமாரி கொஞ்சம் தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1/10 மிளகு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். தேங்காவை நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் குற குறன்னு இந்த மாதிரி அடைச்சி எடுத்துக்கணும். தேங்காவை குழம்புல சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தாச்சு, நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது முருங்கைக்கீரை குழம்பு. இப்போ குழம்பை தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூனு கடுகு வடகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை குழம்புக்கு கடுகு உடம்பு போட்டு தாளிச்சோன்னா நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்பவும் நல்லது கடுகு உடம்பு. கடுகு உடம்பு பொரிஞ்சவொடனே 1 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். நம்ம தாளிப்புக்கு என்னென்ன பொருள் போடுவோம், எல்லா பொருளும் மிக்ஸ் பண்ணி தான் கடுகு உடம்பு தயாரிக்கிறது. தாளிப்பு ரெடி. குழம்புல ஊற்றிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த கீரையோடைய பச்சை நிறம் மாறாமல் குழம்பு சூப்பராக இருக்குது. குழம்பு ரெடி. இந்த கீரை சாம்பாருக்கேற்ற சைடிஷே உருளைக்கிழங்கு பொரியலும் வாழைக்காய் பொரியலும் தான். நான் இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். கொஞ்சம் பழுத்த வாழைக்காய் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். நான் இன்றைக்கி 1 வாழைக்காய் தான் செய்ய போகிறேன். 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூனு கடுகு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வாழைக்காவை சேர்த்துக்கிறேன்.
பழுத்த வாழைக்காய்ங்கிறதால காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். தண்ணியை ஊற்ற தேவையில்லை, ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிட்டோன்னா அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா மூடி வச்சுட்டு ஃப்ரை பண்ணிட்டோன்னா சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். வாழைக்காய் வாயும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக தான் இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கறது. பெருங்காயத்தூள் சேர்த்தோனால தான் வாயு பிரச்சனை இருக்காது. ஒரு ஒருத்தவங்க வாழைக்காவே வேக வச்சுட்டு செய்வாங்க, நான் பழுத்த வாழைக்காய்ங்கிறதால இன்றைக்கி வேக வைக்காமல் நான் செய்கிறேன். ஆயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள் சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. பழுத்த வாழைக்காய் வந்தால் தண்ணியே ஊற்றாதீங்க, அந்த ஆயிலையே நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வாழைக்காய் பொரியல். முருங்கைக்கீரை குழம்பும் வாழைக்காய் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை குழம்பும் வாழைக்காய் பொரியலும் ரெடி. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்கள். பாய்.